ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் இந்தியா. ஓகேவா, இப்போ இந்தியா ஃபுல்லாகவே நிறைய டிஜிட்டலைஸ்டு ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்தியாவை மின்னணு துறையில் மேம்பட்ட சமூகமாகவும் அறிவுசார் பொருளாதாரமாகவும் மாற்றும் திட்டம் தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம். ஓகேவா, இதை தொடங்கி வச்சது July 1, 2015 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. எப்போ எங்கன்னு பார்த்தோன்னா, இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம் இருக்கு இல்லையா டெல்லியில், அங்கே தான் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, குடிமக்களுக்கு மின்னணு முறையில் அரசு சேவைகளை வழங்கிறது தான் நோக்கமாக பார்க்கப்படுது. அடுத்து டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற குடிமக்களை உருவாக்குறது, இறுதியில் இந்தியாவை டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற பொருளாதாரமாக மாற்றுறது தான் இதோட நோக்கங்கள். ஓகேவா, ஸோ இது எந்த துறை செயல்படுத்துன்னு பார்த்தோன்னா, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, நம்மளுக்கே தெரியும் இல்லையா. அடுத்து இணையதளம்னு எடுத்துக்கிட்டோன்னா www.digitalindia.government.in. ஓகேவா, ஸோ இதோட தொலைநோக்குன்னு பார்த்தோன்னா, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, தேவைக்கேற்ப நிர்வாகம் மற்றும் சேவைகள், குடிமக்களுக்கு டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல், இதுதான் இதோட தொலைநோக்குகளாக பார்க்கப்படுது. இதோட முக்கிய தூண்கள் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மின் ஆளுமை, மின் கிராந்தி, பிராட்பேண்ட் நெடுஞ்சாலைகள், உலகளாவிய தகவல், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி, குறுகிய கால திட்டங்கள், தகவல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு, அகன்ற அலைவரிசை சேவை, பொதுமக்களோட இணைய அணுகல். ஓகேவா, இதெல்லாம் இதோட முக்கிய தூண்கள். இதை வச்சு தான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரப்படுது. ஓகேவா, ஸோ இதில் வேலைவாய்ப்புன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் சுமார் 50,000 மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, ஸோ அடுத்து டிஜிட்டல் இந்தியாவில் அதோட சேவைகள் திட்டங்கள்னு பார்க்க போனோன்னா, இந்த பக்கம் தீக்ஷா செயலி கல்விக்காக உருவாக்கப்பட்டது இல்லையா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. அப்புறம் ஈ நாம் செயலி விவசாயத்துக்காகவும், ஈ சஞ்சீவினி திட்டம் அது மருத்துவத்துக்காகவும், ஆரோக்கிய சேது செயலிங்கிறது கொரோனா அந்த பரவல் தடுப்புக்காகவும் உருவாக்கப்பட்டது இல்லையா. ஸோ அதுவே திட்டங்கள்னு பார்க்கக்குள்ள ரொம்ப முக்கியமானது, நிறைய இருக்குது, சேவைகளாக இருக்கட்டும் திட்டங்களாக இருக்கட்டும் நிறையவே இருக்குது. நான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ திட்டங்கள் பார்க்கக்குள்ள மேக் இன் இண்டியா, ஸ்டார்ட் அப் இண்டியா, ஸ்டாண்டப் இண்டியா அண்ட் பாரத் நெட், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதுவே இப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் இ நீதிமன்றம், அதாவது சேவைகளில் இ நீதிமன்றம், அப்புறம் இ ருபி சொல்லலாம், டிஜி லாக்கர் சொல்லலாம், அப்புறம் கோவின், அதுவுமே கொரோனாவுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் சொல்லலாம். இந்த பக்கம் திட்டங்கள் பார்க்கக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணுன்னா, பாரத் மாலா, சாகர் மாலா அண்ட் ஒரே நாடு ஒரே ரேஷன் அண்ட் ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாமே வந்துட்டு இந்த டிஜிட்டலைஸ்டு இந்த செயல் மூலமாக தான் வந்து சாத்தியமாகக்கூடியது. ஓகேவா, ஸோ இதனால தான் எல்லாமே செயல்படுத்தப்படுது, டிஜிட்டலைஸ்டாக எல்லாமே செயல்படுத்தப்படுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. ஸோ அடுத்து நிறுவனங்களோட பங்குன்னு பார்க்கக்குள்ள, கூகுள் வந்துட்டு 500 ரயில் நிலையங்களில் ப்ராட்பேண்ட் இணைப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மைக்ரோசாஃப்ட்னு எடுக்குள்ளே 500,000 கிராமங்களுக்கு ப்ராட்பேண்ட் இணைப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரக்கல் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து 20 மாநிலங்களில் ஸ்மார்ட் சிட்டி முயற்சிகள் செய்யறதுக்கும் பணம் முதலீடு செய்யறதுக்கும் ரெடியாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இதோட நன்மைகள் தீமைகள் அப்படின்னு பார்க்கக்குள்ள, வெளிப்படைத்தன்மை மற்றும் லஞ்சம் ஒழிக்கப்படும். ஓகேவா, நன்மைகளில் ரொம்ப அதாவது டிஜிட்டலைஸுக்குள்ளே வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கும், இதில் இந்த ஊழல்லாம் குறைக்கப்படும் சொல்லப்படுது. ஓகேவா, அடுத்து காகித பயன்பாடு வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும், ஏன்னா டிஜிட்டலைஸுக்குள்ளே இது பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து நேர விரயம் மற்றும் மக்களோட அலைக்கழிப்பு குறைக்கப்படுது. இப்போ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், இல்லை கரண்ட் பில்லு கட்டணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்துட்டு முன்னாடிலாம் ரொம்ப நேரம் அலைஞ்சு, அப்புறம் ரொம்ப நேரம் அலைஞ்சு அதுதான் அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இப்போ வந்துட்டு இப்போ கரண்ட் பில்லாம் நம்ம ஃபோன்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் சர்டிஃபிகேட்ஸில் வந்து இ சேவை மையம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அரசு இ சேவை மையம், அங்கே போனால் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ் ஆகுது. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம யாருக்காவது அமௌண்ட் சென்ட் பண்ணோன்னா, முன்னாடிலாம் பேங்க் போயிட்டு சலான் ஃபில் பண்ணி அண்ட் ரொம்ப நேரம் கியூலெலாம் நின்று தான் நம்ம அதை செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லையா. ஸோ பட் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில், அதாவது இப்போ இந்த பேடிஎம், ஜிபே அண்ட் ஃபோன்பே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு வி கேன் சென்ட் மணி டு அதர்ஸ் இல்லையா. ரொம்பவே சிம்பிளாகவே நம் ரொம்பவே ஈஸியாக 2 செகண்டில் எல்லாருக்குமே அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறேன். அடுத்து மக்களும் அதிகாரம் கொண்டவர்களாக இதில் வந்து மாறுதல், அதாவது முன்னெல்லாம் அதாவது மற்றவங்கள்ட்ட போயிட்டு தான் நம்ம எதாக இருந்தாலுமே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம கையில் ஃபோன் இருந்தாலே போதும், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்மளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் அந்த டிஜிட்டலைஸ் வேர்ல்டு வந்து உருவாக்குது. ஓகேவா,
ஸோ அடுத்து அரசாங்கத்தின் மீது நம்பகத்தன்மை அதிகரிக்கும். உண்மையாகவே ஏன்னா வெளிப்படையாக இருக்கனாலே நம்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது முக்கியம். அடுத்து தீமைகள்னு பார்க்கக்குள்ள இணையம் கிடைக்கிறதுல பாகுபாடு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த இன்டர்நெட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ சிட்டி சைடு நல்லா கிடைக்கும், வில்லேஜ் சைடு வந்துட்டு அந்தளவுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இணைய பாகுபாடு ஏற்படும். அதே மாதிரி இணைய தாக்குதல்கள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஸோ சைபர் கிரைம்ஸ் நிறைய ஏற்படுது. நம்ம எந்தளவு டெக்னாலஜி உருவாகிறோமோ அந்தளவு கொஞ்சம் பேட்ஸும் வந்து தப்பான விஷயங்களும் உருவாகிட்டு இருக்கு இல்லையா. அடுத்து அந்தரங்கம் பறிப்போதல். உண்மையாகவே இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா. ஸோ நம்மளோட செக்யூரிட்டி, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது ஓகேவா. அடுத்து குறைந்த உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்குது இதில். அடுத்து கல்வியற்ற மக்களின் அணுகுமுறைக்கு எட்டாத ஒன்று. உண்மையாகவே படித்தவங்களுக்கு வந்து இது டிஜிட்டலைஸுங்கிறதால படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ படிக்காதவங்களுக்கு அப்படிங்கக்குள்ளே இதை பற்றி என்னென்ன ஒரு ஐடியா இருக்காது இல்லையா. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு அது கிடைக்காத ஒரு விஷயமா ஆகிடும்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து சமீபத்திய நிகழ்வுகள்னு பார்க்கக்குள்ள டிஜிட்டல் இந்தியா சிறந்த அலைபேசி செயலி பிளாட்டினம் விருது வந்துட்டு இ நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அதை 2018 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் இந்தியா சிறந்த செயல்திறன் கொண்ட மாவட்டத்துக்கான விருது பஞ்ச்குலா அப்படிங்கிற மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஹரியானாவில் இருக்குது ஓகேவா. இது வந்து December 2015 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண, டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மாதத்துலேயே வந்துட்டு அந்த இதெல்லாம் அதுக்கான ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இந்த விருது கொடுத்துருக்காங்க ஓகேவா. அடுத்து டிஜிட்டல் இந்தியா வாரம் 2022 July 4 காந்தி நகரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ஓகேவா. அதோட கருப்பொருள் பார்த்தோன்னா புதிய இந்தியாவின் தொழில்நுட்பத்தை உருவாக்குதல். அடுத்து டிஜிட்டல் இந்தியா நடமாடும் வாகனம். அதை இப்போ G20 தலைமைத்துவம் இந்தியாவில். ஸோ அடுத்த வருஷம் டெல்லியில் வந்து அதுக்கான மாநாடு நடத்த போகிறாங்க இந்தியா. ஸோ அதில் வந்துட்டு அதனால் ஒரு முக்கிய குறை தான் இந்த டிஜிட்டல் இந்தியா நடமாடு வாகனம் உருவாக்கப்படுது ஓகே. இதில் வந்துட்டு டிஜிட்டல் இந்தியா கீழே செயல்படக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸ்க்கான டவுட்ஸ் எல்லாமே மக்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அடுத்து மத்திய பட்ஜெட் 2023-24 ஆன்லைன் பண பரிவர்த்தனை 4 லட்சத்துலேருந்து 9 லட்சமாக உயர்த்திருக்காங்க. அதாவது 9 லட்சம் வரைக்கும் வந்துட்டு நம்ம அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புதிய ஸ்கீமோடு உங்களை பார்க்குறேன் ஓகேவா. தேங்க்யூ.